எவ்வளவு டிராமா போட்டு பாட்டியை கூட்டிட்டு போனாரு, கடைசியில் இப்படி திருப்பி அனுப்பி வச்சிருக்காரு. பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அவர் நல்லா ஜாலியா தான் இருப்பாரு. பாருங்க, இப்ப நாம தான் வருத்தப்பட்டு இருக்கோம். நாளுக்கு இருக்கு ஒரு கை பாத்தே வேண்டாம். என்ன பேச போற அவர்கிட்ட? அவர் பண்ணது தப்புன்னு அவருக்கு சொல்ல வேண்டாமா? அவர் பண்ணது தப்புன்னு அவருக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் பேசினா அவங்க அம்மாவுக்கு வலிக்கும்னு அவருக்கு தெரியாதா? வெளியே போக சொன்னா அவங்க அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு அவருக்கு தெரியாதா? எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்டா, தெரிஞ்சேதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை தெரியாம சொல்லலாம், இவ்வளவு விஷயம் எப்படி தெரியாம நடக்கும்? கொட்டுறது தேளோட இயல்பு. அந்த ஆளு தேளு, கொட்டதா செய்வாரு. நாம தான் தேளுன்னு தெரியாம திரும்ப திரும்ப கொட்டு வாங்கிட்டே இருக்கோம். இப்ப பாட்டியோட நேரம், கொட்டு வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க. சுயநலமானவரோட அவரு, அவருக்கு தேவங்கும் போது நீ சொன்னிய மேனிபுலேட், அத பண்ணி கூட்டிட்டு போகவும் அவருக்கு தெரியும். தேவையில்லாதப்போ கருவேப்பிலை மாதிரி வீசவும் அவருக்கு தெரியும். அதுக்காக சும்மா இரு எழுல. இப்ப அவர்கிட்ட போய் நீ கேட்டா, ஆமா இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா உனக்கு சமாதானம் ஆயிடுமா? இல்ல இல்ல, அந்த ஆளு மாதிரி நீயும் பிஹேவ் பண்ணாத. பாட்டி காயப்பட்டு வந்திருக்காங்க, அவங்கள சரி பண்றதுதான் நம்ம வேலை. அந்த ஆளு தப்பு பண்ணிட்டாருன்னு நிரூபிக்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, புரிஞ்சுக்கோ? நீ பேசாம இரு, சும்மா கத்திக்கிட்ட. நம்ம பாட்டிய நாம பாத்துக்கலாம், சரியா? அம்மா இருமா. ஏய் அம்மா உள்ள வாடா. இருமா. ஏய் வான்னு சொல்றேன், கூட்டி போமா.